சூப்பராக ஜி, சூப்பராக ஜி. படத்தில் என்ன சொல்ல வந்து நீங்கள் நல்ல ஒரு சென்சேஷனாக ஒரு மிஸ்ஸியை சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா அவர் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம், ஃபேன்களும் பாருங்கள். கண்டிப்பாக செல்வாவோட தீவிரமான ஃபேன் நாங்களாம். கண்டிப்பாக வந்து அவருக்காக தான் மெயினாக வந்தது. கண்டிப்பாக வந்து இப்போ கண்டிப்பாக செல்வாக்காக பார்க்கலாம், டெஃபண்டாக பார்க்கலாம் பாருங்கள். நடனமாக பண்ணிக்காது, பிரமாதமாக பண்ணிக்காங்க பாருங்கள். இல்லை படம் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, லென்த்தாக கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் நடந்திருக்கும் படம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக செல்வா சார் மிரட்டிருக்காரு பாருங்கள். ஓகே, படம் அருமையாக இருக்குது பிரதர், எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்க மோஞ்சி, கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும். அரசியல் இல்லை, அரசியல்லாம் கிடையாது சார், சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஆல்ரெடி மோஞ்சி எடுத்திருக்க படம் இருக்கா? இல்லை, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சோசியல் சொல்கிறதுல அவர் பெஸ்ட்ன்றது நிரூபிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஹிட் ஆகும் சார். ஜாதி பட்டம் குட்ட வேணாம், குத்த வேணாம். அந்த படத்துக்கு சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே எல்லா நடுவும் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர், வேறு லெவலில். செல்வர் சீனெல்லாம் பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃபில் அப்படியே புள்ளரிக்குது அவர் வர சீனெல்லாம். வேறு மியூசிக் வேறு லெவலில். படத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு அவ்வளோதாங்க. மொபைல்னால என்னென்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெண்களுக்கு எப்படி மிஸ்யூஸ் பண்ண, அந்த மாதிரி ஸ்டோரி நல்லாயிருக்கு. அவங்க அவர் அவங்கவுங்க பாட்டு கரெக்டாக நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் வேறு லெவல் நல்லா இருக்கு. ஓவராலாக சூப்பராக இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். நானும் இன்னொரு டைம் வந்து பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸோடு. கூஸ் பம்ப்ஸுங்க படம் நல்லா இருக்குதுண்ணா. செல்வர் ஆக்டிங் நல்லா அருமையாக நல்லாயிருந்தனா. மோகன்ஜி டைரக்டிங்கில் படம் வந்து கரெக்டாக நடைமுறையில் உள்ள கருத்தை வந்து வேறு லெவலில் சொல்லிடுறாங்க. அண்ணன் தம்பி அவர் வந்து டைரக்ட் பண்ணார். இது வந்து நடித்து இப்போ ஃபஸ்ட் டைம் ஹீரோ நடித்து நல்லா வேற நல்லா இருக்கு. நல்லா நடிக்கிறாங்க. நடைமுறையில் உள்ள கருத்தை சொல்லி வந்துடுறாங்க. நடைமுறையில் எப்படி நடக்குது, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி பசங்களை எப்படி பார்த்துக்கணும், பேரண்ட் அதே மாதிரி எப்படி இருந்தால் அதை வந்து சொல்கிறாங்க. அது ஆமாம், இப்போ நிறைய காலேஜில் நடக்குதுல்ல, அது வந்து அதே மாதிரி விழுப்புரம் கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். அது தருக முடியும்னா பேரண்ட் தான் நல்லா பார்த்துக்கணும், வீட்டிலேருந்தே படிக்கிற மாதிரி இருக்கணும், ஹாஸ்டலில் அவ்வளோதான். நல்லா இருக்கு இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும். எல்லாருமே எல்லாரும் எல்லார வீட்லையும் எல்லாமே பார்த்தேன். இந்த படம் நல்ல கருத்து உள்ள படம், அது சூப்பராக இருக்கு. எல்லாமே பக்காவாக இருக்கு. ஆக்டிங் வைஸ் எல்லாமே ஓகேவாக இருக்கு. படம் பெரிய படம் தான், பட் வந்து பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன் நல்ல ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான், நல்லா சூப்பராக சொல்லிருக்காங்க படத்தில். ஆமாம், கண்டிப்பாக எல்லாமே பக்காவாக இந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா எல்லாமே சிங்க் ஆகிற மாதிரி சூப்பராக எடுத்து வச்சிருக்காரு. எல்லாமே பக்காவாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலி மூவி. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லோரும். ஆமாம், அது ஃபுல்லாமே படத்தில் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக முக்கியமாக அவங்க பெத்த அம்மா அப்பா கிட்டே சொல்லுங்கள் சொல்லிட்டு, யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அப்போ தான் அதுக்கு பிரச்சனைக்கான தீர்வு சால்வ் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சூப்பராக சொல்கிறாங்க பக்கம் எல்லாமே. அவரை பற்றி சொல்ல தேவை, உங்களுக்கே தெரியும். நல்லா தான் நல்லா நடித்தார். ஒரு திக்கு வாய் மாதிரி கொஞ்சம் பேசினார், எல்லாம் கரெக்டாக சூட் ஆயிடுச்சு. எல்லாமே ஓகே தான், எந்த குறையும் இல்லை படத்தில். எல்லாமே இப்போ கரெக்டாக எடுத்திருக்காங்க, சூப்பராக பார்க்கலாம். ஜி அவங்க அருமையாக நடிச்சிருக்காங்க ஜி, அந்த அப்பாவி பொண்ணை அவர் அருமையாக நடிச்சிருக்காங்க. நீங்கள் படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த கல்வி வள்ளலாம் சொல்லி தெரியுறாங்கல்ல, அவங்களுக்கு வச்சு செஞ்சுருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. நட்டிராக சூப்பராக பண்ணியிருக்காரு, அவரும் அருமையாக பண்ணியிருக்காரு. அந்த செம்ம கேரக்டர் பண்ணியிருக்காரு, அந்த தப்பை கண்டுபிடிக்கிறது அவர் யூடியூப்பராக வந்திருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டரும் சரி, செல்வரகன் சரி, மோகன் சார் சரி, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஃபுல் ஃபில்லாக பண்ணியிருக்காங்க. அருமையாக படம் பார்க்கலாம், எல்லாரும் ஃபேமிலி தான் பார்க்கணும். ஃபேமிலி தான், நீங்கள் தான் வந்து பார்க்கணும். நீங்கள் ஒரு சீன் வந்து மெசேஜ் சொல்கிறாங்கன்றது எல்லாரும் வந்து இவர் மோகன் ஜாதி வரியன் ஜாதி வரியன்னு சொல்லிட்டு கண்ணோடத்தில் பார்க்காதீங்க. வந்து படம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். படம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்கிறேன், பெண் பிள்ளையை பெற்ற அப்பா அம்மா வந்து இந்த படத்தை பார்க்கணும். பார்த்தாங்கன்னா அவர் என்ன கண்ணோட்டத்தை சொன்னார், அவர் மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டம் இதில் வந்து நல்ல கண்ணோட்டமாக மாறும் கண்டிப்பாக.
பார்க்க சொல்லுங்க. மகாபாரத ஒரு போஸ்டர் பண்ணியிருக்காரு. மகாபாரத மகாபாரதத்தில் ஒரு பகாசுரன் ஒரு கரக்கா இருப்பான், அதை வந்து பீமராஜ் தான் அழிப்பார். அதே தான் இதில் வந்து இதில் நிறையா பகாசுரங்களாக இருக்காரு, அதுதான் பீமராஜுவாக வந்து இவர் அழிக்கிறார். இதான் கதை ரிவியூர் தான். என்ன விஷயம்னா தனுஷ் சார் ஆக்டிங்கே செல்வராகவன் சார் சாப்பிட்டு எனக்கு பயமாக இருக்குது. அப்படி நடிச்சிருக்கா போல, வேற லெவல். புதுப்பேட்டையில் தனுஷ் சார் கத்திய சுத்தத்தை விட இதில் செல்வராகவன் சார் கத்திய சுத்தத்தை அதை விட ஸ்டைலாக இருக்குது, மாசாக இருக்குது.